இதில் மூத்த மகளுக்கு திருமணமும் ஆகிவிட்டது இந்நிலையில்தான் சுதாகருக்கும் எதிர் வீட்டில் உள்ள தேன்மொழி வயது நாற்பத்தி மூணு என்பவருக்கும் இடையே ஏற்கனவே பல ஆண்டுகளாகவே தகாத உறவு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது மேலும் சுதாகருக்கும் தேன்மொழிக்கும் இடையே தொடர்பானது தற்போது வெளியே தெரிந்து விட்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் இருவரையுமே உறவினர்கள் கண்டித்துள்ளனர் அதனால் அவமானம் தாங்க முடியாமல் மனவேதியுடன் இருந்த அவர்கள் வீட்டின் பின்புறம் தனியார் விவசாய விளை நிலத்தில் உள்ள உயர்மின் அழுத்த உள்ள கோபுரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்தும் கொண்டனர் தான் இதனை கண்ட ஊர் மக்கள் இரண்டு பேரின் சடலத்தையும் மீட்டு வீட்டிற்கு எடுத்து சென்று விட்டனர் தகவலறிந்து வந்த ஆரணி கிராம காவல் காவல்நிலைய போலீசார் இருபது சடலத்தையும் மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆரணி அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் பின்னர் இது சம்பந்தமாக வழக்கு பதிவு செய்து கொலையா தற்கொலையா என பல்வேறு கோணங்களிலும் தீவிரமான விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்